கும்பராசினியர்களே, இந்த ஆண்டு வரவுகள் 14 செலவுகள் 14 என்று உங்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே மகர ராசிக்கு எப்படி சொல்லப்பட்டதோ இதற்கான விளக்கம் அதுபோல்தான் உங்களுக்கும். ஆனால் வருடம் பிறக்கின்ற பொழுது உங்களது ராசியிலே ஒரு கிரகம், குறிப்பாக குரு என்ற கிரகம், அவர் தனஸ்தானாதிபதி, வேகமாக இடம்பெயர்ந்து வந்து அமர்ந்திருக்கிறார். எனவே வரவுகளை அதிகமாக உங்களிடம் காட்டி ஆசையை தூண்டி விடுவார். எனவே வரவுகள் அதிகமாக இருக்கிறது, செலவுகள் செய்யலாம் என்று நீங்கள் தப்பு கணக்கு போட்டுவிடக்கூடாது. சிக்கனத்தில் மிக மிக அக்கறையாக இருக்க வேண்டும். உங்களுக்கும் உங்களது சகோதர சகோதரிகளுக்கும் இடையே ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இந்த கருத்து வேறுபாடுகள் மூலமாக சில நேரங்களில் உடன் பிறந்தவர்களுக்கிடையே பிரிவுகளும் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கிறது. இதெல்லாம் ஒரு எச்சரிக்கை மணி என்றுதான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, இது இப்படியே நடந்துவிடும் என்று எதுவும் தப்பாக நினைத்துவிடக்கூடாது. எதை சரியான நேரத்தில் எப்படி சமாளிக்க வேண்டும் என்ற பக்குவம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. அதன்படி சமாளிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அரசாங்கத்தில் உத்தியோகம் பார்க்கிறீர்களா? உங்களுக்கு நிச்சயமாக சம்பள உயர்வு கிடைக்கலாம், அல்லது பதவி உயர்வுகள் ஏதாவது கிடைக்கலாம். பெண்களாக இருந்தால் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கிறது. தனியாக தொழில் செய்யக்கூடியவர்கள், குறிப்பாக பெண்களாக இருந்தால் சற்று கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் மூலமாக ஏமாற்றப்படக்கூடிய காலமாக இருக்கிறது. கல்வியிலே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக கூடி வரும். அதே நேரத்தில் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமை ஏற்பட்டு குலதெய்வ வழிபாடு அல்லது எல்லை தேவதை வழிபாடுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஆண்டு பிறக்கின்ற நேரத்திலே சில சிறிய சிறிய பிரச்சனைகள் உடல்நலத்திலே இருக்கலாம். ஆனால் படிப்படியாக 2 மாதங்களில் அவைகளெல்லாம் சரியாகி நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.